உங்கிட்ட வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, ஆறுபடை வீடு கொண்டவனு, எங்க வேலையை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலருக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பாளா தாண்டா, நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கித்தாடா அந்த பத்திரகாளி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கொலகாரி இல்ல, என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. கடைசியா கொண்டு போறது கையா காலடா காலு காலு காலு. ஐயோ இப்ப அவர் எங்க இருக்காரு? அள்ளி போட்டு போயிருக்க. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதுந்து போன கைகால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க, அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும், அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். கையிடுமா ஏமா? நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாரம்மா? நான் இவரோட காதலி. சும்மா வா, ரத்தம் கொதிக்கும். இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், சர்வ் ஜீரோ சொல்யூஷன். பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பாக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மிஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ஆகும், பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண தயாரா இருக்க. ரத்த கொதிப்பு தவணை முறையில வந்து உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். மாமா பேசிக்கிட்டே போவோம். மாமா, அட பாவி, இப்படி கர கரன் கறக்குறானே. இருக்கிற வீட்டுல தானே சார் கறக்க முடியும். ஆளாகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்களமா, இதெல்லாம் எங்க? ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க மூடுங்க, மூஞ்ச மூடுமா? ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது, ஏன் மூஞ்ச மூடுமா? நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? அண்ணா, உண்ணா, இதை தூக்கப்படாது. டவுன் டவுன். டாக்டர், வேலன் வேலை என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ ஒண்ணு ரெண்டு வார்த்தை பேசுவான், முயற்சி பண்ணி பாரு. ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ற, என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது ஏதாவது பேசுங்க வேலன். ஒண்ணு, அப்புறம் ரெண்டு. வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். டாக்டர், இவர் ஒன்னு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேமா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டம் இருக்கு, இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றா, இனி 3 சொல்றதுன்னா முடியா நினைச்சு போயிடு. நாங்க வர்றோம், டேய் வாங்க போறோம். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்.
இவங்க வேலோட அம்மாடா தம்பி, நீ மனு தம்பி தான் கருவாடுங்களா? இல்ல தம்பி, என் வேலை எப்படி இருக்கா? இதாங்க அடக்கம் பண்ணிருக்கேன். அடக்கி வச்சிருக்காங்க, அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன பாச்சு வேலா? ஐயோ, எங்க போய் சொல்லுங்க அம்மா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா பாத்துறேன். என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுக்கு தான் போயிருக்கான். கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன், அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு மண்டை ஓட்ட பிதிக்கிட்டாங்கப்பா. உனக்கு என்னடா ஆச்சு? போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, நான் பதறி போயிட்டேன்டா. ஆமா, நாங்க கூட உதறி போயிட்டோம், பதறி போயிட்டோம். எனக்கு உடம்பு முடியாம ஆயிடு. என்னம்மா அது? நீ தானே சொன்ன 1000 போய் சொல்லியாவது சுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும். 500 சொல்லிருக்கிறேன், காதல் வசப்படுற மாதிரி இருக்குது. மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான். சுமதிய நீ பாத்தியா, எப்படி இருக்கா? நல்லா இல்லையா? அந்த சும்மா இருக்கடா, நல்லா இருக்கம்மா. அப்படியா? எனக்கும் பாக்கணும் போல இருக்குடா. நம்ம பாக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பொண்ணு உன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க, கதை கதல் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல், கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும். அப்படின்னா வேண்டாம். ஏய் மனோ, அம்மா வீட்டுக்கு போ, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன் மீசக்காரர், நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது முடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கிடந்து தவியா தவிக்கிறாளே. நீங்க ஒரு தினமா அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவன் அடிக்க சொன்ன. இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்ல. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவன் எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கு சொல்லிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது. முழுங்க. என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறேன்? நீ புல்லாவே வெட்ட போற? இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா, அந்த பொண்ணை நாளைக்கு தூக்கிலே போட போறங்க. முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? ஒத்துக்கறா வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பாக்க போற சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. இன் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற கொலை பண்ணிருக்கிறேன். நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றிய? இந்த பால் பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ண காணும், மூக்க காணும், காண காணும், மேக்க காணும்னு காணும் காணும் சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலுக்கு? எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இதுக்குள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவ்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கிறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா? எதுக்கும். நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி இல்லம்மா. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க, கைய புடிச்சுங்க. உதறது இல்ல இது வேறயா? பெட்டே 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 அனுங்க இல்ல, அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. பெட்டே பெட்டே போது முடியா? மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சது சுமதியை தான் பாக்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க?
கவலையிலே அழைச்சிருப்பியோ நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம்.